எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புளி கொஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெந்தயம் 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, எள்ளு, மிளகு, சீரகம், எண்ணெய், கடலக்கொட்டை, பூண்டு, மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, புளி. புளி வந்து தேவைக்கேற்ப ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பாண்டில் வச்சு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். மிளகாய் எல்லாமே வறுத்துக்கணும். தாளிப்புக்கு வந்து பூண்டும் கடலக்கொட்டை கடுகு தான் தாளிப்புக்கு. மீதெல்லாம் வறுத்துக்கணும். மிக்சியில் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து இது மாதிரி 100 ரூபாய் அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புளியை வந்து இப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இப்படி கரைச்சிருக்கேன். மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் செஞ்சால் தான் சிறப்பு. இது மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். சன்றி சென்னை இல்லை கடலக்கொட்டெண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ ஊற்றிக்கோங்க. இல்லை எள்ளெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். புளி குழம்புக்கு எள்ளெண்ணெய் ஊற்றுனா சிறப்பு. நான் எள்ளெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் போட வேண்டிய தேவையில்லைங்க. வெங்காயம் போட்டால் குழம்பு 2 நாள் வச்சு சாப்பிட முடியாது. அன்னைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது புளி சாதம் மாதிரி பசறி சாப்பிடலாம். கடுகு போடுறோம் பாருங்க. பொரியுது கடுகு. கடுகு பொரியும் போது கடலக்கொட்டை, பூண்டு, அதிலையும் போட்டு அரைக்கணும். இதுலையும் போட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகாய் போட்டு கருவாப்பு வந்து கலருக்காக போடுறதுங்க. கரங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு. புளி ஊற்றுறேன். புளி கரைச்சி உப்பு, உப்பு தேவைக்கிறது உப்பு காட்டிடுங்க. புளி கொச்சி வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது. அப்போ வந்து இந்த தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தூள் போடுங்க. போடுங்க. அப்புறம் வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் விருப்பப்பட்டுக்கும் வெள்ளம் சேர்த்துங்க. நாங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துவோம். அதனால் நான் வெள்ளம் சேர்த்துறேன் பாருங்கள். இது வந்து புளிப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துறோம். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் நம்ம அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கு. இது கொச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வாரம் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. டெய்லி சாதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். எங்கேயாவது வெளியில் போனால் கூட பசைஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிளாக நம்மளுடைய கொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.